வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களாகன் தமிழ் சேனல். திருச்செந்தூர் முருகனை குறித்து ஆதிசங்கரர் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கடந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மத ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்தி தவறான கருத்துக்களை பரப்பி மக்களை திசை திருப்பும் முயற்சிகளில் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ஸ்ரீ ஆதிசங்கரனுடைய அவதாரம் நிகழ்ந்துச்சு. 32 வயதுக்குள் பாரத தேசத்தையே நடந்தே மும்முறை வளம் வந்து ஷண் மதங்களை ஸ்தாபித்து உப நிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை போன்ற மகா காவியங்களுக்கு பாஷ்யங்கள் எழுதி பல நூல்களை படைத்த ஸ்ரீ ஆதிசங்கரர் நூற்றாண்டுகள் பல கடந்து விட்ட பிறகும் இன்னிக்கும் தலை சிறந்த ஞான குருவாக போற்றப்பட்டு வரும் புண்ணிய புருஷராக திகழ்ந்து வராருங்க. அத்தகைய மகத்தான ஸ்ரீ ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டதும் முருகன் மீது பாடிய பாடல்கள் குறித்தும் பார்க்கலாம். பல்வேறு பிரிவுகளாக சிதறி கிடந்த இந்து மதத்தை ஒருங்கிணைப்பதற்காக ஆதிசங்கர பல்வேறு கொள்கை சித்தாந்தங்களை கொண்டவர்களுடன் வாதம் செஞ்சு அவர்களை இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சாரு. அவ்வாறு ஒருமுறை ஆதிசங்கரன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபிநவ குப்தர் என்பவர் ஆபிசார வேள்வி செய்து ஆதிசங்கர பகவானுக்கு உடலை வருத்தும் நோய் ஏற்படும்படி செஞ்சிட்டாரு. அதையடுத்து கர்நாடகாவில் உள்ள கோகர்ணத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்த ஆதிசங்கரின் கனவில் சிவபெருமான் தோன்றி என் குமாரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணியஸ்தலமான திருச்செந்தூருக்கு சென்று தரிசித்தால் உன் நோய் முற்றிலும் நீங்க பெறுவான் என கூறினார். கோகர்ணேஸ்வரரின் உத்தரவுப்படி திருச்செந்தூர் வந்தடைந்த ஆதிசங்கரர் செந்தில் வேலன் சன்னதியில் மனமுருகி நின்றபோது அவருக்கு முருகப்பெருமானின் தரிசனம் கிடைச்சிச்சு. மேலும் ஆதிசங்கருக்கு முருகப்பெருமானை பன்னிரிலையில் விபூதி கொடுத்து அதை தினமும் பூசி வரும்படி கூறினார். அதையடுத்து முருகப்பெருமான் குடித்த பன்னீரிலை விபூதியை தரிசித்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமாயிடுச்சு. அதன் பிறகு ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் மேல் மனமுருகி சுப்பிரமணிய புஜாங்க ஸ்லோகம் பாடினார். பன்னீரிலனுடைய மகிமை குறித்து ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, முருகப்பெருமானை குறித்து சங்கரர் பாடிய 33 பாடல்களே ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்பதாகும். அதில் 25வது பாடலில பன்னீரிலை விபூதியின் மகிமை பற்றி ஆதிசங்கரர் பாடியிருக்காரு. சுப்பிரமணியா, உன்னுடைய இலை விபூதிகளை கண்டாலே கால் கை வலிப்பு காசநோய் குஷ்டம் முதலிய எல்லா நோய்களும் நீங்கிவிடும். எந்த விதமான செய்வினைகளும் பூதம் பிசாசு தீவினை யாவும் விட்டு விலகிவிடும் என்பதே இதன் அர்த்தமாகும் என்று ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்காரு. முருகனினுடைய ஒரு பக்கம் 6 கரங்கள் என இரு பக்கங்களையும் சேர்த்து 12 கரங்கள் இருக்கு. அதுபோன்றே பன்னீர் மரத்தின் இலைகளிலும் ஒரு பக்கத்தில் 6 நரம்புகளும் என 12 நரம்புகள் இருக்கும். பன்னிரு கரத்தான முருகனை சென்று தரிசித்து வணங்குகிற பக்தர்களுக்கு அவன் தனது பன்னிரு திருக்கரங்களிலே இந்த விபூதி பிரசாதத்தை தருவதா ஐதீகம். திருச்செந்தூரில் சூரபத்மன வதம் செஞ்சு வெற்றி என்ற முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்க தேவர்கள் அனைவரும் முருகனை வணங்கி முருகனுக்கு அருகிலே பன்னீர் மரங்களாக இருப்பதாக ஐதீகம். அதே போன்று முருகனது பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து முருகனுடைய மகிமையை தெரிவிக்கும்படியாக பன்னீர் மரங்களாக தோன்றியதாகவும் குறிப்பிடப்படுது. பன்னீர் மரத்திலிருந்து பெறப்படும் பன்னீர் இலைகளை பிரசாதமாக வழங்குவதால் அதற்கு தனி மகத்துவம் இருப்பதாக குறிப்பிடப்படுது. பன்னீர் இலையை நேரடியாக வச்சு பார்ப்பதனால முருகப்பெருமானின் வேல் போன்ற காட்சியை அளிப்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகத்தினை மனமுருக பாராயணம் செய்வோருக்கு தமது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் செந்திலாண்டவனின் அருளும் பெறுவார்கள் என்பது ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறுகிறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.